பொதுநலன், மருத்துவ சிகிச்சை, இளைஞர்கள் எதிர்காலம், மாணவர்கள் எதிர்காலம், எல்லா கேடுகளுக்கும் அடிப்படையான மது. இந்த மதுபான கம்பெனிகளை மூட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது எப்படி மூடுறது நாங்க முடிவெடுப்போம். ஏன்னா இப்ப ஏடிஎம்கே ஆட்சி நடக்குது, ஜெயலலிதா ஆட்சி. டிஎம்கே காரங்களுடைய மதுபான உற்பத்தி கம்பெனிகள், ஒன்னு எலைட் டிஸ்டிலரிஸ், இன்னொன்னு எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ். இந்த ரெண்டு டிஸ்டிலரிஸ்ல இந்த 5-4 வருஷத்துல 24,000 கோடிக்கு ஜெயலலிதா சர்க்கார் சரக்கு வாங்கியிருக்கு. திமுக காரங்கிட்ட இருந்து 24,000 கோடியில ஜெயலலிதா ஆட்சி வாங்கிட்டு 15% கமிஷன் அவங்க கிட்ட இருந்து அதிமுக கொடுத்திருக்காங்க. போன தடவை கலைஞர் ஆட்சி இருந்தது, அவங்க சசிகலா குடும்பத்துக்கு வேண்டிய மெடாஸ் டிஸ்டிலரிஸ் கிட்ட இருந்து 20,000 கோடிக்கு சரக்கு வாங்கியிருக்காங்க. இதே 15% கமிஷன் அவங்க திமுக கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிய ஒரு ரெண்டு கட்சிகள் ஒன்னுக்கொண்டு எலியும் பூனையுமாக, பாம்பும் கீரியுமாக, எதிரும் புதிரும்மாக இருக்கிற ரெண்டு கட்சிகள் சேர்ந்து கூட்டுக்குள்ள நடத்தினது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே நடந்திருக்காது. இந்த கூட்டுக்கொள்ளவாளிகள் திரும்ப வரணுமா? அதை நீங்க தான் முடிவு போடணும்.